வணக்கம், நாங்கள் AWS மென்டர். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ விஜய் நோத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு e-commerce வெப்சைட் வச்சிருக்காரு, ஒரு கிளாத்திங் பிராண்டுன்னு வச்சுக்கலாம். திடீர்னு அந்த வெப்சைட்டுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வராங்க. லைக் தீபாவளி, கிறிஸ்மஸ்னு மாற்றி ஃபெஸ்டிவல் வேறு. ஸோ நிறைய விசிட்டர்ஸ் வந்து அந்த சிஸ்டமே வந்து லோட் பண்ண முடியல. ஸோ இட் காட் கிராஷ்டு. இப்போது நம்ம பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணணும், ஆனால் நமக்கு புது சர்வரும் வேணும். இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே தான் நம்ம ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போயிட்டு நமக்கு தேவைப்படுற சர்வர்ஸ் அண்ட் அதர் சர்வர்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டுக்கு எடுக்கிறோம். அந்த தேர்ட் பர்சன் வேறு யாரும் இல்லை, AWS தான். AWS வந்து ஒன் ஆஃப் த லீடிங் க்ளவுட் ப்ரொவைடர் இந்த வேர்ல்டு. சரி, இப்போது AWSோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம். அவங்க 2000 ஆஸ் அ ஆன்லைன் ஸ்டோராக அமேசான் பூமிங்கில் இருந்துச்சு. பிஹைண்ட் த சீன் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களோட வெப்சைட் அண்ட் சிஸ்டம்ஸ்னால மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமரை லோட் பண்ண முடியல, எஸ்பெஷலி ஆன் ஹாலிடேஸ். 2002 அமேசான் ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுக்கிறாங்க. They launched a few web services to help other businesses to connect their platforms. இந்த டூல்ஸ் வெறும் அமேசானுக்கும் அவங்க பார்ட்னர்ஸ்க்கும் தான் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. 2003 அமேசான் இன்ஜினியர்ஸ் அவங்களோட சிஸ்டமை ஃபாஸ்டராகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் ஆக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ரியலைசேஷன் வருது. அவங்களுக்கு புரிஞ்சது, க்ரோத்தை எய்ம் பண்ணுற எல்லா கம்பெனியும் ஃப்யூச்சரில் இந்த சேம் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு. அப்போ தான் அமேசான் லீடர்ஸ் ஒரு போல்டு ஐடியாவாக திங்க் பண்ணாங்க. என்னென்னா, இந்த பவர்ஃபுல் சிஸ்டமை அமேசான் மட்டும் இல்லை, வேறு கம்பெனிஸும் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணால் என்ன. தென் லேட்டர் இட் பிகம் AWS அமேசான் வெப் சர்வீஸ். 2004 AWS தங்களோட முதல் ஐடியா காட்டி Amazon SQS சர்வீஸை லான்ச் பண்ணாங்க. இந்த டூல் மூலமா அப்ளிகேஷனை ஸ்மூத்தாக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சு. 2005 அமேசான் இன்ஜினியர்ஸ் ரெண்டு பவர்ஃபுல் சர்வீஸை டெவலப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Amazon S3 Simple Storage Service. செகண்ட் ஒன் இஸ் EC2 Elastic Compute Cloud. ஸோ இதை கஸ்டமரை டேட்டா ஸ்டோர் பண்ணவும் விர்ச்சுவல் சர்வரை ஆக்சஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். மார்ச் 2006 AWS பப்ளிக்காக லான்ச் பண்ணாங்க, ஸ்டார்டிங் வித் S3 அண்ட் EC2. 2016 AWS 10 பில்லியன் ரெவன்யூ டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்க. இப்போது AWS 33% குளோபல் ஷேர் மார்க்கெட் வச்சுட்டு இருக்காங்க, வித் ஓவர் 100+ அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அண்ட் 31 ரீஜியன்ஸ். AWS எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நமக்கு தேவைப்படுற சர்வீசஸ் லைக் சர்வர், டேட்டா பேஸ், ஸ்டோரேஜ் அண்ட் அதர் நெட்வொர்க்கிங் டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்டர்நெட்டில் ஆன் டிமாண்டில் அக்சஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி அவங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ண, அப்ளிகேஷனை ரன் பண்ண, ஒர்க்லோட ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் they don't need physical infrastructures. AWS follows pay-as-you-go model. So companies only pay for what they use. அதனால it is cost-effective and scalable because business can easily scale up or scale down depending on their needs. இப்போ எப்படி விஜயோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு புரியுதா? அவருக்கு தேவைப்படுற சர்வீஸை ஈஸியாக AWS கிட்ட இருந்து ரெண்ட் பண்ணி வெறும் பிஸ்னஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இப்போ AWSோட கோ சர்வீசஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் EC2. இப்போ என்னோட பிஸ்னஸ்க்கு ஒரு சர்வர் தேவைப்படுதுன்னா ஐ கேன் கோ வித் திஸ் சர்வீஸ். செகண்ட் ஒன் இஸ் S3. சேம், என்னோட அப்ளிகேஷன் ஆர் என்னோட வெப்சைட்டுக்கு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் தேவைப்படுதுன்னா ஐ கேன் கோ வித் S3. S3 இஸ் அ சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். கிளவுட்ல எனக்கு வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும்னா ஐ கேன் கோ with Amazon RDS. Amazon RDS na Relational Database Service. So idu moolema ungalku thevapadra database ah neenga use panikalam. If you want to create a network, you can go with a VPC called Virtual Private Cloud. Next one is, if you want to manage the identity and access in your environment, finally you can go with the IAM called Identity and Access Management. AWS ஓட சர்வீஸ் ஃப்ளெக்சிபிளாக, ஸ்கேலபிளாக அண்ட் செக்யூராக இருக்கிறதுனால கம்பெனிஸ்க்கு மினிமம் காஸ்ட்டோட ஐடி ரிசோர்ஸை மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. AWSோட கீ அட்வான்டேஜஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஸ்கேலபிலிட்டி. Whenever the load is increased, we have to add the server. Again, whenever the load is decreased, we need to reduce the server. That is called scalability. By doing this, we can reduce the cost and then we can improve the performance. Second one, cost effective. As already mentioned about the cost effective in the previous example itself. Third one, security. So by using security, we can secure our application or website in the environment. Fourth one, wide range of services. Wide range of services என்னன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனை ரன் பண்ணணும். ஸோ வெப் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு ஐ நீட் லாட் ஆஃப் சர்வீசஸ். ஸோ AWS will offer so many services to run our application. I can use the services to run within AWS itself. இந்த மாதிரி AWS பற்றி நிறைய தெரிஞ்சுக்க எங்களோட YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.